வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம கிச்சனில் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவுன்னு இப்படி மூணு வேலைக்குமே பொருத்தமாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு உணவு வகை தான் தயார் செய்ய போகிறோம். இதை சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா வறுவல் பொரியல்னு வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ண தோரம் பருப்பு 200 கிராம் அளவு சேர்த்துருக்கேன். இதில் 50 கிராம் அளவுள்ள மசூர் தால் சேர்க்குறேன். ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லைங்களா அந்த பருப்பு தான், அதை சேர்த்துட்டு இதனோட 50 கிராம் அளவுள்ள கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பையும் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். இந்த மூணு பருப்பையுமே நீங்கள் ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சு வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனித்தனியாக காமிச்சேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இது தண்ணி நல்லா சூடேறட்டும். இப்போ இந்த பருப்போடையே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு நம்ம பயன்படுத்துகிற எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா இதை கலந்து விட்டுடலாம். ஏன்னா பருப்பு அடியில் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துருக்கோம். இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு குக்கரோட மூடி போட்டு மூடிடலாம். நம்ம கேஸ்கட் போட்டுட்டு மூடி போட்டு வெயிட்டையும் இதில் சேர்த்துருங்க. உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற போல் இந்த பருப்பு குழைவாக வேகிறதுக்கு எத்தனை விசில் தேவைப்படுமோ அத்தனை விசில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 விசில் கொடுத்துருக்கேன். 5 விசில் கொடுத்து அந்த ப்ரெஷர் எல்லாம் போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தா தெரியும் பருப்பு எந்த அளவு குழைவாக வெந்திருக்கு அப்படிங்கிறது. கரண்டியால் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவு நல்லா பருப்பு அப்படியே நல்லா விரிஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ அந்த பருப்பை வேறு ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதே குக்கர் தான் நான் பயன்படுத்துகிறேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெய் லைட்டாக சூடேறட்டும். அந்த சமயத்தில் நீளமான பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். 1 இன்ச் நீளமில் இஞ்சி பொடியாக கட் பண்ணி அதையும் இதனோட சேர்த்துக்கோங்க. இஞ்சி கட் பண்ணும்போது தோல்லாம் துளி கூட இருக்கவே கூடாது. ஒரு 10 பூண்டு பல்ல பொடியாவோ இல்லை நீளவாக்கிலையோ கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு மிதமான தீயை வச்சு லைட்டாக கலந்து விடுங்க. ஒரு 30 செகண்டுக்கு கலந்து விட்டாலே போதும். நம்ம அந்த கலர் லைட்டாக மாறினா போதும். இந்த சமயத்தில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் பெரிய சைஸ் வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த பருப்போட அளவுக்கு ஏற்ற பொருட்கள் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதற்கு ஏற்றார் போல் நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ செஞ்சுக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கலர் மாறும். இந்த சமயத்தில் நல்லா பெரிய தக்காளி, பழுத்த தக்காளி, 2 தக்காளியை இது போல் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்கிற தக்காளி நல்லா பழுத்து இருந்தால் தான் நம்ம செய்கிற இந்த சமையலுக்கு நல்ல சுவை கிடைக்குங்க. இப்போ நம்ம தால் கிச்சடி ரெசிபி தான் செஞ்சிட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம வேறு தால் கிச்சடி ரெசிபி செஞ்சுருக்கோம். இது அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. இப்போது இதில் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்த பிறகு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மிளகாய் பொடி எவ்வளோ சேர்க்குறோமோ அதே அளவுக்கு தனியா பொடி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது தனி மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். குழம்புக்கு நம்ம சேர்க்கிற அந்த மசாலாலாம் சேர்த்தாச்சு மிளகாய் கிடையாது. 1 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பையும் இதனுடைய சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சு இந்த தக்காளி எல்லாம் பச்சை வாசனை மாறணும், அதே சமயத்தில் நல்லா குழைவாக வேகணும். அதனால் இது போல் நல்லா மசிச்சு விட்டு கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 100 ml அளவு தண்ணி நான் இப்போ சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. எப்படி நம்ம விதவிதமாக சாம்பார் வைக்கிறோமோ அது போல் இது டிஃப்ரெண்ட்டான தால் கிச்சடி ரெசிபிங்க. அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த தால் கிச்சடி ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்பை இதில் எடுத்து சேர்த்தாச்சு. இப்போது இதில் 200 கிராம் அளவுள்ள பாஸ்மதி அரிசியை சாதமாக வடித்து எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதமாக வடிக்கும்பொழுது அதில் உப்பு போட்டு வடித்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 80% வெந்துடலாம். நல்லா வேக வச்சு அதை வடித்து இதில் எடுத்து சேர்த்து நம்ம கலந்து விடலாங்க. இது பாஸ்மதி அரிசியில் செஞ்சால் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ்மதி அரிசி நமக்கு உடனே போய் வாங்க முடியல, செய்ய முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க சாதாரண பச்சை அரிசியை நம்ம சேர்த்து கூட செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு கலந்து கலந்து விடலாம். பருப்பும் இந்த சாதம் வடித்து நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, சேர்த்த பிறகு கரண்டியால் கலந்து கலந்து விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும், இல்லைனா அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சிச்சுன்னா நம்ம மொத்த சமையலுமே வேஸ்ட்டாக போயிடும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு
இது போல கலந்து கலந்து விடலாம். இந்த அளவு லிக்விடாக இருந்தால் தான் தாளித்த பிறகு கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம சாப்பிடும்பொழுது அது ஒரு கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்புக்கு ஒரு தாளிக்கிற பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் தாளித்தா அதனோட மணம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தாளிச்சுட்டு ஜீரகம் நல்லா பொரியட்டும். ஜீரகம் பொரிஞ்ச பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி இதில் சேர்த்துடலாங்க. இந்த எண்ணெயில் இருக்க சூட்லேயே காஞ்ச மிளகாய் நல்லா உங்களுக்கு கலர் மாறி வந்துடும். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடருக்கு பதிலாக நீங்கள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா இந்த நெய்யில் சேர்ந்து கலந்து வரும். ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இதை எடுத்து நம்ம பருப்பு சாதம் வெந்திருக்கு இல்லைங்களா, அதில் சேர்த்துடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதனோடையே நல்லா 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். நம்ம தாளிப்பு இதில் சேர்க்கும்பொழுதே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலைகள் எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ சூப்பரான தோரம் பருப்பு சேர்த்து செஞ்ச தால் கிச்சடி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ லிக்விடாக இருந்தாலுமே இது கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் நம்ம சாப்பிடும் பொழுது. இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை வேறு ஏதாவது வறுவல் இல்லை ஊறுகாய் கூட நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். வெறுமனவே சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் விதவிதமான ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.